வணக்கம். ஐபிசி தமிழ் உறவுகளை, உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழின் நாற்புறம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான்கு திசைகளிலும் இன்று ஒலிக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் என்றால் அது COVID-19 அல்லது கொரோனா வைரஸ். இந்த வைரஸின் பரம்பல், தாக்கம் பற்றிய விடயங்கள் நீங்கள் பலவாறாக அறிந்திருப்பினும், இது சம்பந்தமாக வைத்திய பெருந்தகைகளோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது வித்தியாசமான விளக்கங்களும் தெளிவுரைகளும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. நிச்சயமாக கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் இன்றைய நாற்புறம் நிகழ்ச்சி நோர்வேயில் இருக்கின்ற வைத்திய கலாநிதியோடு தொடர்ச்சியாக விளக்கங்களோடு அது நகர காத்திருக்கிறது. எனவே நிகழ்ச்சிக்கு நாங்கள் நேரடியாக சென்று விடலாம். அன்போடு நாங்கள் வைத்தியரை வரவேற்றுக் கொள்ளவிருக்கிறோம். குறிப்பாக தமிழ் நோர்வே வள ஒன்றியத்தின் மிக முக்கிய செயற்பாட்டாளராகவும், அதே வேளையிலே நோர்வே அரச வைத்திய அதிகாரியாகவும், சிறப்பு இருதய சிகிச்சை நிபுணராகவும், நோய் தடுப்பு மருத்துவராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்ற வைத்திய கலாநிதி ச லிமலநாதன் அவர்கள் நோர்வேயிலிருந்து கலந்து கொள்ளுகின்றார். எனவே வைத்தியர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு வணக்கம் கூறி தொடர்ச்சியாக அவரோட முதலாவது கேள்வியை நாங்கள் கேட்டுவிடலாம். கொரோனா வைரஸ் என்பது என்ன, அதன் செயற்பாட்டு திறன் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு அறிமுகத்தை நாங்கள் வைத்தியரிடமிருந்து கேட்டுவிட்டு மேலதிகமான விடயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதோ உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்று கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸின் பரம்பல் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் நோர்வே வள ஒன்றியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி வைத்திய கலாநிதி அவர்களே. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பற்றியதான பேச்சுக்கள் எழுந்த பொழுதெல்லாம் பெரும் அச்சத்தோடு மக்கள் பொருட்களை வாங்கி குவித்தார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களின் செவிகளை பார்த்தவுடன் இன்னும் கிளி கொண்டார்கள், நிச்சயமாக பயந்து போனார்கள். எனவே அந்த நிலை இன்று வரையும் நீடித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அடுத்த கேள்வியாக உங்களிடம், குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் எப்படி தொற்றும், அது தொற்றுவதற்கான வழிவகைகள் பற்றி, குறிப்பாக நீங்கள் நோர்வேயிலிருந்து பேசுகின்றபடியால் அங்கும் தொற்றியிருக்கிறது. எனவே ஏதோ ஒரு வகையிலே அதற்கான நேரடியோ அல்லது மறைமுக தொடர்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த வைத்தியத்துறை சார்ந்து. எனவே அதன் ஊடாக இந்த விளக்கத்தை தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த வைரஸ் நோய்கள் என்பன தமிழ் சமூகத்தை பொறுத்தளவில் ஒன்றும் புதியனவல்ல. எங்கள் நாட்டிலே சின்னமுத்து, ஒக்லிப்பான் இவ்வாறான பல தொற்று நோய்களை நாங்கள் முகம் கொடுத்து வெற்றிகரமாக கையாண்டு இன்று புலம்பிய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் நாட்டிலும் எமது உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பின்னைய காலங்களிலே இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்வார்கள், அதாவது தொற்று நோய்கள் என்பன எமது ஞாபகங்களிலிருந்து மறைந்து விட்டன. நாம் எல்லாம் இப்பொழுது சிந்திப்பது லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது எமது வாழ்க்கை முறையினால் எமக்கு ஏற்படக்கூடிய வருத்தங்கள், நோய்களை பற்றித்தான் நாங்கள் சில பல வருடங்களாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நீரழிவு நோய், இதய வருத்தங்கள், குருதி அழுத்தம் என்பன எமது நாளாந்த வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டிருந்த காலத்திலே தான் இந்த கொரோனா வைரஸ் உலகளாவிய ரீதியில் இந்த பரம்பலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் எங்களில் பதில் இந்த திகைத்து நிற்கின்றோம். இது எமக்கு கொஞ்சம் புதியதல்ல. முக்கியமாக கீழே தேச நாடுகளிலே, ஏழை நாடுகளிலே இருப்பவர்கள் இதை மருந்துகளோ எந்த மருத்துவ வசதிகளோ இல்லாமல் மிக திறம்பட கையாண்ட அனுபவங்கள் நிறைந்தவர்கள். அந்த வகையிலே தமிழ் மக்களும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. இந்த வைரஸ் நோய்கள் பொதுவாகவே மனித குலத்துக்கு ஒரு சவால் நிறைந்தவை. காரணம், வைரஸுகளை கொல்வதற்கான மருந்துகள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் அவை மனித குலத்துக்கு சவாலாக இருப்பது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த மனித குலம் இந்த நோய்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றது என்றால், அந்த வைரஸுகள் பரவாமல் எப்படி தடுப்பது என்பதிலே தான் இங்கே இந்த நோய்களை தவிர்த்தல் என்பது தங்கியிருக்கின்றது. இந்த வைரஸுகள் பரவாமல் தடுப்பது என்பது ஏன் முக்கியமானது என்றால், இந்த வைரஸுகளின் பரம்பல் என்பது அதை தங்கி வாழ்வதற்கு ஒரு இடம் கிடைக்கின்ற போதுதான் அது பல்கி பரவி மக்களுக்கு பரவுகின்றது. அவர்களுக்கு நாங்கள் வாழும் இடத்தை கொடுக்காமல் தடுக்கின்ற பொழுது
அவை பல்கி பெருகுவதை நாம் கட்டுப்படுத்துகின்றோம். அதன் ஊடாக மக்களுக்கு அவை பரம்புவதை நாம் கட்டுப்படுத்துகின்றோம். ஒரு வைரஸ் களமானது மனிதனுடைய உடற்கலத்துக்குள் செல்லுகின்ற பொழுது அந்த வைரஸ் களம் அந்த மனிதனுடைய உடற்கலத்தையே தனக்கு தேவையான பதார்த்தங்களை உற்பத்தி செய்ய தூண்டுகின்றது. இந்த மனித கலமோ அதற்கு உதவி செய்யும் நோக்குடன் அதற்கு தேவையான பதார்த்தங்களை உற்பத்தி செய்து தன்னுக்குள்ளே இந்த வைரஸ் பரவி பெருகுவதற்கான வழிமுறைகளை மனித கலமே செய்து கொடுக்கின்றது. இவ்வாறு மனித கலத்துக்குள்ளே பல்கி பெருகிய இந்த வைரசுக்கள் மீண்டும் வெளிவந்து அதே மனிதனையே நோய்வாய்ப்படுத்துகின்ற ஒரு நிலைதான் இந்த வைரஸ் பரம்பலால் நமக்கு ஏற்பட்டு ஒரு நோய்க்கு நோயாளியாக எம்மையை ஆக்குகின்ற ஒரு நிலைமைக்கு இட்டு செல்கின்ற பொதுமுறையாகும். இந்த பரம்பலை நாம் கட்டுப்படுத்தினோம் என்றால், அதாவது வைரஸை எங்கள் உடம்புக்குள் நுழைய விடாமல் நாம் கட்டுப்படுத்துவோம் என்றால் இந்த நோயம்மை ஒன்றும் செய்துவிடப் போவதில்லை. இந்த வைரசுக்கள் தொடர்ந்து உயிர் வாழப்போவதும் இல்லை. இதை இன்று நாம் நடைமுறை ரீதியாக கண்டுகொண்டிருக்கின்றோம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கடந்த ஆண்டிலே சீனாவிலே இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இன்று கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் கடந்த நிலையில் சீனாவிலிருந்து வரும் அறிக்கைகள் சொல்லுகின்றன, 80,000 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்ட பொழுதும் இன்று 60,000த்துக்கு மேற்பட்டோர் இதிலிருந்து மீண்டு சிகிச்சை பெற்று சுகதேகிகளாக உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எதை எடுத்து காட்டுகின்றது என்றால், நாம் சரியாக கையாளுகின்ற பொழுது இந்த பிரச்சனைகளை கையாளுகின்ற பொழுது இந்த வைரசுக்கு நமது உடம்பிலே இடம் கொடுக்காமல் விடுகின்ற பொழுது நாம் இதிலிருந்து இலகுவாக மீண்டு வர முடியும் என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகின்றது. சிறப்பு வைத்தியகலாநிதி அவர்களே, குறிப்பாக இது ஐரோப்பிய நாடுகளில் இன்று பல்கி பெருகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் இதன் தடுப்பு முறைமைகள் எப்படியாக இருக்கின்றன, எப்படி அதனை கடைபிடிக்கிறார்கள், நாம் எவ்வாறு பரவ விடாமல் கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பாடசாலைகளை மூடுதல், பொது இடங்களிலே கூடாமல் இருத்தல் என்பன போன்ற சில கட்டுப்பாடுகள் அந்தந்த நாட்டு சுகாதார கட்டமைப்புகளால் மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றன. காரணம், மக்கள் நெருக்கமாக கூடும் இடங்களிலே இந்த வைரஸை இலகுவாக பரவே சாத்தியக்கூறுகள் இருப்பதை கட்டுப்படுத்துவதுதான் நோக்கம். அதன் மூலமாக இந்த நோயின் பரம்பலை கட்டுப்படுத்தலாம். அதன் மூலமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் அவஸ்திப்படுகின்ற ஒரு நிலைக்கு செல்லுகின்ற மக்களினுடைய தொகையையும் கட்டுப்படுத்தலாம். காரணம், இதில் நாங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் மக்கள் பெரும்பாரியாக நோய்வாய்ப்படுகின்ற பட்சத்தில் அதை தாங்குகின்ற சக்தி எந்த உலக நாட்டு சுகாதார கட்டமைப்புகளுக்கும் இல்லை என்பதே உண்மை. அதனால் எமக்கு தெரிந்த வழிகளிலே நாங்கள் எமக்கு தெரிந்த தடுப்பு முறைகளினால் இதனை பரவாமல் கட்டுப்படுத்துவது நாம் எமது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியுடன் நடத்துகின்ற போராட்டமாகும். கொரோனா வைரஸ் என்கின்ற COVID-19 பரவுவது என்பது விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கும் மனிதர்களிருந்து மனிதர்களுக்குமாக என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் மனிதர்களிடம் இருந்து மாத்திரம்தான் அது பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்ன? நான் இருமுகின்ற பொழுதும் தும்முகின்ற பொழுதும் எமது மூக்கிலும் வாயிலும் இருந்து வெளியே வருகின்ற நீர்த்துளிகள் அல்லது எமது உமிழ்நீர் அவை எமது எதிரில் உள்ளே இன்னொரு மனிதனுக்கு படுகின்ற பொழுது அது அந்த மனிதனால் உள்வாங்கப்படுகின்ற பொழுது, உதாரணமாக நாம் தும்முகின்ற பொழுதும் இருமுகின்ற பொழுதும் எமக்கு அருகில் உள்ளவர் அந்த தும்மலும் இருமலும் வருகின்ற அந்த நீர்த்துளிகளை சுவாசிக்கின்ற பொழுது அந்த ஒரு மனிதனில் உள்ள வைரஸானது அதனூடாக இன்னொரு மனிதனின் உடலுக்குள் புகுந்து கொள்கின்றது.
இது மட்டுமல்லாமல் நாம் ஒரு வைரஸால் பாதிக்கப்பட்ட அல்லது தொற்று இருக்கின்ற ஒரு மனிதனை தொட்டு அந்த கைகளினாலே நாம் எமது கண்களை கசக்குகின்ற பொழுதோ அல்லது எமது மூக்கை துடைக்கின்ற பொழுதோ அல்லது எமது வாய்க்குள் அந்த கையை சுத்தம் செய்யாமல் வைக்கின்ற பொழுதோ எமது கைகளிலே தொற்றிக்கொண்ட வைரஸ் எம்மில் எம் உடம்புக்குள் தொற்றிக்கொள்ளுகின்றது. அது மட்டுமல்லாமல் வைரஸ் தொற்றுடைய ஒருவர் பாவித்த கணனி, கதவு கைபிடிகள் அல்லது நாங்கள் செல்லுகின்ற லிஃப்டிலே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் இவற்றை நாம் எமது கைகளினால் தொடுகின்ற பொழுது ஏற்கனவே அங்கு குடிகொண்டிருக்கின்ற வைரஸுகள் எம்மில் தொற்றிக்கொள்ளும். இது மட்டுமல்லாமல் சீனாவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் மலத்தில் கூட இந்த வைரஸுகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். இது தமிழ் மக்களாகிய எமக்கும் ஒரு அறிவுறுத்தலாக இருக்கின்றது. காரணம், நாம் உணவுகளை கையால் உட்கொள்வது வழக்கம். ஆகவே நாம் இந்த தடுப்பு முறைகளிலே முக்கியமாக எமது கைகளை கழுவி சுத்தமாக வைத்திருப்பது என்பது ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான தடுப்பு முறையாக இங்கு மாறுகின்றது. இவ்வாறு எமது கைகளில் அல்லது எமது மூக்கு வாய் கண், அதாவது எங்கு நீர் ஈதலிப்பு தன்மை இருக்கின்றதோ அந்த பகுதிகளின் ஊடாக இந்த வைரஸ் இன்னொருவரின் உடலுக்குள்ளே நுழைந்து கொள்ளும். நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த மூன்று வழிகளையும் நாங்கள் அடைத்து விடுவோமாக இருந்தால் இந்த வைரஸ் பரவுவதற்கான முழு வழிகளையும் நாங்கள் அடைத்து விடுவோம். இது வந்து நாம் எம்மை காப்பாற்றுவது போல எமது சக மனிதனை காப்பாற்றுவதும் எமது பொறுப்பு என்பதை இங்கே உணர்த்துகின்றது. வைரஸ் தொற்று இருந்தாலும் அவர்கள் எமது சமூகத்திலே உலாவி கொண்டிருப்பார்கள். அந்த தொற்றுடன் அவர்கள் நிச்சயமாக நோயாளியாக இருக்க தேவையில்லை. ஆனால் அந்த வைரஸை காவி திரிகின்ற ஒருவராக இருக்கலாம். காரணம், இந்த நோயும் அதாவது தொற்று நோய்கள் எம்மில் பரவுகின்ற பொழுது அதற்கு ஒரு நோய் அரும்பு காலம், அதாவது இன்குபேஷன் டைம் என்று ஒரு குறிப்பிட்ட நேர அவகாசம் இருக்கின்றது. அதாவது நோய்க்கிருமி எமது உடலிலே தொற்றியதிலிருந்து நோய்க்குரிய அறிகுறிகள் தோன்றுகின்ற காலம், அதாவது அந்த காலப்பகுதியை இன்குபேஷன் டீட் அல்லது நோய் அரும்பு காலம் என சொல்வார்கள். இந்த கொரோனா வைரஸை பொறுத்தளவிலே இந்த நோய் அரும்பு காலம், அதாவது கொரோனா வைரஸ் ஒருவரின் உடம்பிலே தொற்றியதிலிருந்து நோய்க்குரிய அறிகுறிகள் தோன்றும் வரையான காலம் வந்து 5 முதல் 6 நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் சைவ தொடக்கம் 14 நாட்கள், அதாவது 2 வாரங்கள் வரை இந்த நோயரம்பு காலம் நீடிக்கலாம் என்ற எடுகோளும் அல்லது அச்சமும் உள்ளது. அதனாலே தான் நீங்கள் இன்று பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலை ஸ்தாபனங்களையோ அல்லது பாடசாலைகளையோ மூடுகின்ற பொழுது குறைந்தது 14 நாட்கள் இந்த மூடி வைக்கின்ற நிலைமை இன்று இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தொற்றிய வைரஸானது எமது உடம்பிலே ஏற்கனவே இருக்கின்ற எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை தான் ஃபைட் பண்ணி போராடி அந்த அழிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அந்த உடம்பினுடைய எதிர்ப்பு சக்திக்கும் இந்த வைரஸுக்கும் நடக்கின்ற போராட்டத்திலே உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை அழித்து வெல்லுகின்ற பட்சத்தில் நாங்கள் நோய்வாய்ப்படாமல் இந்த நோயிலிருந்து மீட்டு விடுவோம். இப்படி தான் உலகிலே பெரும்பாலானவர்கள் இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்ட பிறகு போராடி தமது எதிர்ப்பு சக்தியினாலேயே அதிலிருந்து விடுபட்டு வருவது வளமை. இது இந்த கொரோனா வைரஸ் இல்லை, எந்த வைரஸாக இருந்தாலும் அதுதான் வளமை. ஆனால் சில இடங்களிலே வைரஸ் மேலாண்மை பெற்று தாம் வென்று விடுகின்றது. அதாவது இந்த மனிதனுடைய எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை வெல்ல முடியாத பொழுது, வைரஸ் மேலாண்மை வருகின்ற பொழுது மனிதன் நோய்வாய்ப்படுகின்றான். இங்கே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது, மனிதனுடைய எதிர்ப்பு சக்தி இங்கு முக்கியமானது. இந்த எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக உள்ளவர்கள், இந்த சமூகத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களிலே இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், உதாரணமாக குழந்தைகள்,
வயோதிபர்கள் அல்லது வேறு நோய்களினால் அவதிப்பட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். இவர்கள் இந்த வைரஸால் இலகுவாக தாக்கப்படக்கூடியவர்கள். இவர்களுடைய எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸோடு நடக்கின்ற போராட்டத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தோற்று போய்விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. ஆகவே இந்த மனிதர்களை பாதுகாக்கும் பாரிய பொறுப்பு எம்மிடம் இருப்பது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கணத்திலே இந்த நோயின் பிரதான அறிகுறிகள் வெவ்வேறாக ஒவ்வொரிடத்திலும் குறிப்பிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மைக்கும் இதன் அறிகுறிகள் என்னவாக இருக்கிறது? பிரதானமாக காய்ச்சல், இருமல், சுவாச கோளாறு என்பன பிரதான அறிகுறிகளாக இங்கு குறிப்பிடப்படுகின்றன. மற்றும் பக்க அறிகுறிகளாக தலைவலி, மூட்டு வலி, தொண்டை நோய், நெஞ்சு வலி போன்றவை குறிப்பிடப்படுகின்றன. இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த நோய்க்குரிய அறிகுறிகள் எல்லாம் தோன்றுகின்ற பொழுது ஒருவர் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டுமா? ஒருவர் தனக்கு கொரோனா இருக்கா என பரிசோதிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் இங்கே எழுகின்றது. இந்த அறிகுறிகள் எல்லாம் தோன்றுகின்ற பொழுது அவை அந்த மனிதனுடைய அல்லது அது பாதிக்கப்பட்டவருடைய உடல்நலம் நலமாக இருப்பின் அவர் எதையுமே செய்ய தேவையில்லை. அவர் எந்த பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட தேவையில்லை. முக்கியமாக அந்த அறிகுறிகள் தென்படுகின்ற பொழுது அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த ஐசோலேஷன் அல்லது தனிமைப்படுத்தல் என்பதும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பதமாக நிலவுவதை பார்த்து காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தனிமைப்படுத்தல் என்பது எமக்கு எந்த வகையிலும் புதிய விடயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், எமது நாட்டிலே சின்னமுத்து, பொக்குளிப்பான் போன்ற நோய்கள் வருத்தங்கள் தொற்று வருத்தங்கள் வருகின்ற பொழுது எவ்வளவு கவனமாக எமக்கு இருந்த குறைந்த வசதிகளுடன் அவர்களை தனிமைப்படுத்தி குளுமையான உணர்வுகள் கொடுத்து அந்த வருத்தங்களிலிருந்து மீண்டு வருவதை நாங்கள் எமது சின்ன வயதுகளிலே கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அந்த தனிமைப்படுத்தலுக்கும் இந்த தனிமைப்படுத்தலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதாவது நோயாளியை தனிமைப்படுத்தி அவருக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து அந்த நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அனுசரணையை அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் வழங்குதல் தான் அந்த தனிமைப்படுத்தல் என்பது. அந்த தனிமைப்படுத்தலுக்கான காரணம் என்னென்றால் அந்த நோயாளியிலிருந்து அந்த வைரஸானது அந்த குடும்பத்திலே உள்ள மற்றவர்களுக்கோ அல்லது அயலவர்களுக்கோ அல்லது அவரை சுற்றியுள்ளவர்களுக்கோ பரவாமல் இருப்பது. இந்த நபர் ஏன் வைத்தியசாலைக்கு செல்ல தேவையில்லை அல்லது அந்த பரிசோதனைகளை செய்ய தேவையில்லை என்றால், இந்த பரிசோதனைகளை செய்தாலும் அவருடைய உடல் நலம் நலிவுற்று ஒரு இக்கட்டான நிலைக்கு செல்லாத வரை அவர் வீட்டிலே இருந்து கொள்ளலாம். எங்களுக்கு வடிவாக தெரியும், எமது நாட்டிலே பொக்குளிப்பான் சின்னமுத்து வந்து ஆஸ்பத்திரிக்கு போனவர்கள் என்றோடு வரும் இல்லை. ஆகவே இது நாங்கள் வீடுகளிலேயே வைத்து கையாளக்கூடிய ஒரு நிலைமைதான். ஏன் இவர்களுக்கு நாங்கள் டெஸ்ட் எடுக்கக்கூடாது, தெரிஞ்சு பரிசோதித்து இதில் கொரோனா இருக்குதுன்னு தெரிஞ்சா நல்லது தானே என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்த டெஸ்ட் எடுத்தால் எங்களுக்கு கொரோனா இருக்குன்னு தெரிந்த பிறகும் இதே முறையில் தான் இதை கையாள வேண்டும். அப்போது இந்த டெஸ்ட் எடுப்பதால் என்ன பிரயோசனம் என்று கேட்டால் ஒன்றும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த நோய்க்குரிய அறிகுறிகள் தோன்றுகின்ற பொழுது முக்கியமாக அந்த நபரை அல்லது அந்த நோய்க்குரிய அறிகுறிகள் தோன்றியவரை தனிமைப்படுத்தல் என்பது இங்கே முக்கியமானதும், அந்த நபர் மிகவும் கடுமையான இந்த தடுப்பு வழிகளை கையாள வேண்டும். தனது வீட்டிலோ தன்னோடு சேர்ந்து வாழுகின்றவர்களுக்கோ அது பரவாமல் இருப்பதற்கான முழு தடுப்பு முயற்சிகளையும் அந்த நபர் மேற்கொள்ள வேண்டும். நன்றி வைத்திய கலாநிதி அவர்களே. குறிப்பாக இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டவுடன் அல்லது வைரஸ் தொற்று ஏற்பட்டு ஒரு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நலிவடைந்த மக்களாக காணப்படுவதாக பெரும்பாலான தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவர்கள் எடுக்க வேண்டிய முதலாவது முறைமை என்ன அல்லது தடுப்பு முறைமை என்ன அல்லது பாதுகாப்பு முறைமை என்னவாக இருக்கும்? இந்த நோயினுடைய தீவிரம் கூடி ஒருவருடைய உடல் நலிவுகின்ற பொழுது
வைத்தியருடைய உதவியையும் சுகாதார கட்டமைப்புடைய உதவியையும் நாட வேண்டும். அந்த வகையிலே உலகிலே பல்வேறு நாடுகள் தங்களுடைய சுகாதார கட்டமைப்புகளுக்கு ஏற்ற வகையிலே தங்களுடைய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, உதாரணமாக நோவையை பொறுத்தளவிலே இந்த பாதிக்கப்பட்டு உடல் நலிவிட்டு போகின்ற நிலையிலே வந்து இவர்கள் வந்து சொந்த வாகனத்திலே அல்லது நோயாளர் காவு வண்டி மூலம் ஒரு வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொரோனா இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்த பிறகு ஒரு வைத்தியருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே ஒன்றில் வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார். இன்னும் நேரம் இருக்கிறது, பாருங்கள், பார்த்து இயலாவிட்டால் வாருங்கள் என்று சொல்லி விடுவார். இல்லை என்றால் நேரடியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவார். நாங்கள் இங்கே மிகவும் ஆழமாக மருத்துவமனையில் என்ன சிகிச்சை அளிக்கப்படுவது எல்லாம் பார்க்க தேவையில்லை. அது அந்தந்த நாடுகளிலே இருக்கின்ற வசதிகளையும் நிலைமைகளையும் பொறுத்து இனிவரும் காலங்களிலே இந்த கொரோனாவுக்கு கிடைக்கக்கூடிய மருந்து வகைகள் அல்லது அதை பற்றி அறிவு வளருகின்ற பொழுது அது நாளுக்கு நாள் மாற்றமடைந்து செல்வதால் அதை பற்றி நாங்கள் நிச்சயமாக பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் தொற்றுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றது கணவருக்கு ஒரு கேள்வி இருக்கும். எல்லாரையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி விட்டால், இதை பரிசோதித்து விட்டால் இது ஒரு பிரச்சனை தீர்ந்துடுமே என்று. இங்கே ஒன்று நாங்கள் கவனத்துக் கொள்ள வேணும், எல்லாரையும் கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா என்று பரிசோதிப்பதற்கான ஒரு ஒரு கெப்பாசிட்டி எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு சமூகத்திடையும் இல்லை. ஆகவே நாங்கள் இருக்கின்றதை தேவையானவர்களுக்கு தேவையான அளவிலே பாவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே இருக்கின்றோம். இந்த உங்களுக்கு தெரியும், வழமையாக வருடா வருடம் தடிமல் காய்ச்சல் எல்லாம் வறுமை ஃப்ளூ என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்திலே எல்லாருக்கும் நாங்கள் கட்டாயம் ஃப்ளூ இருக்கா இல்லையாண்டு டெஸ்ட் பண்ணுறது இல்லை. மூன்று நாள் வேலைக்கு போகாமல் வீட்டில் நிற்பார்கள், பாடசாலைக்கு போகாமல் வீட்டில் நிற்பார்கள், மூன்று நாள் நாளையாலே சோம் வந்தவுடனே போவார்கள். அதே தான் கொரோனாவுக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான என்ன என்று சொல்லி சொன்னால், இதை பரவாமல் பாதுகாக்க வேண்டியது, மற்றவர்களுக்கு பரவாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு நம்மிடம் உள்ளதால் தான் இது மிகவும் பரவலாக இதை பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் முக்கியமாக கவனத்தை கொள்ளணும், நாங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் வளமையாக வருகின்ற இந்த ஃப்ளூவிலும் பார்க்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவரை கூடவில்லை. பழமையாக நடக்கின்றதிலும் பார்க்க குறைந்த பட்சத்தில் தான் இருக்கிறது. இன்று நடக்கின்ற எல்லா காரியங்களும் முன்னெடுப்புகளும் இது இந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்கு ஒழிய இது கூடிவிட்டது என்பதற்காக. வைத்திய கலாநிதி அவர்களே, இந்த வைரஸ் தொற்றினை நாங்கள் எப்படி தடுத்து கொள்ளலாம், குறிப்பாக பல முறைமைகள் இருந்தாலும் உங்களிடம் சிறப்பு முறைமைகள் இருப்பின் நிச்சயமாக அது மக்களுக்கு மிக தெளிவாக இருக்கும் என நம்புகிறேன். அதன் அடிப்படையில் உங்களிடம் இந்த கேள்வியை நான் கேட்டுக்கொள்கிறேன். பல ஒன்று சேர்ந்து இருப்பதை தவிர்த்தல், அதாவது மக்கள் கூட்டமாக இருப்பதை தவிர்த்தல். உதாரணமாக வியாபார விடுதிகள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது அரச பேருந்துக்கள், புகையிரதங்கள் என்பவற்றில் செல்வதை தடுத்தல், வசதியாக இருக்கின்ற பொழுது சொந்த மோட்டார் வாகனங்களிலேயே வேலைக்கோ பிற இடங்களுக்கோ சென்று வருதல், இன்று பலருக்கு வந்து விடுமுறைகள் தினங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் பலர் வந்து ஒரு கூடி கதைத்து களியாட்டங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு விடுமுறையாக கூட இதை யோசிக்க வாய்ப்புண்டு. அவற்றையெல்லாம் தடுத்து கொள்ளுங்கள், மக்கள் சேர்ந்திருப்பதை தடுத்து கொள்ளுங்கள், ஒருவருடன் ஒருவர் நெருங்கி இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த சுகாதார கட்டமைப்புகள் எந்த நாடாக இருந்தாலும் சுகாதார கட்டமைப்புகள் நமக்கு வழங்குகின்ற அறிவுரையாக இருக்கின்றது. அதற்கடுத்ததாக முக்கியமானது உங்கள் கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். நீங்கள் வெளியில் போய் வருகின்ற ஒவ்வொரு கணமும் உங்கள் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். நீங்கள் இன்னொருவருடன் உரையாடி விட்டோ அல்லது இன்னொரு பொருளை தொட்டு விட்டோ வருகின்ற வீட்டுக்குள் வருகின்ற பொழுது உங்களை கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக உங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற பொழுது எவ்வாறு கைகளை சுத்தப்படுத்துவது என்பதற்காக பொதுவாக என்று சொல்லப்படுகின்றது என்னவென்று சொன்னால், சவுக்காரம் போட்டு உங்களை கைகளை சுத்தப்படுத்தி மிகவும் லாபகமாக வடிவாக கழுவிக்கொள்ளுங்கள் என்பது இன்று அறிவுறுத்தப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால்,
சவுக்காலமானது கொழுப்பு பதார்த்தங்களை வந்து சுத்தப்படுத்தும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த வைரஸினுடைய கட்டமைப்பு வந்து ஒரு கொழுப்பு பதார்த்தத்தினால் சூழப்பட்டுள்ளது. இந்த நாங்கள் சவுக்கரத்தை போட்டு கைகளை சுத்தம் செய்கின்ற பொழுது வைரஸை அகற்றுவது மட்டுமல்லாமல் வைரஸினுடைய கட்டமைப்பையும் நாங்கள் குலைத்து விடுகின்றோம். ஆகவே சவுக்காரம் போட்டு கைகளை சுத்தமாக வைத்திருப்பது, கைகளை சுத்தமாக வைத்திருப்பதின் முக்கியமான ஒரு நடைமுறையாக நாங்கள் பாவிக்க வேண்டும். இன்று நீங்கள் தெரியும், பலர் வந்து இந்த ஆன்டி இன்ஃபெக்ஷன் ஃப்ளூயிட் வந்து வேண்டி, அதாவது ஃபார்மசிகளிலே போய் வேண்டி இருக்கிறார்கள். சில ஃபார்மசிகளில் அது முடிந்து விட்டது. அதை விட்டு நீங்கள் எந்த வகையிலும் பனிக்காகவோ பதட்டப்படவோ தேவையில்லை. அது இருந்தால் நீங்கள் காவலில் புகுந்த பொழுதோ அப்படியா நிறங்களில் பாவித்துக் கொள்ளலாம். ஆனால் சவுக்காரத்துக்கு ஈடாக அதை இன்று சுகாதார கட்டமைப்புகள் குறிப்பிடவில்லை. அடுத்ததாக, நாங்கள் இருமுகின்ற பொழுதோ தும்முகின்ற பொழுதோ ஒரு கைக்குட்டை பாவித்து தும்மும்படியாக வகுத்தப்படுகின்றது. இல்லாவிட்டால் முழங்கையை மடித்து முழங்கை மடிப்புக்குள் இருமுங்கள் அல்லது தும்முங்கள் என சொல்லப்படுகின்றது. காரணம், நாங்கள் தும்மும் பொழுது வெளியே இருக்கின்ற அந்த நீர்த்துளிகள் எதிரே உள்ள மனிதனை சென்றடையாமல் இருப்பதற்காக. அந்த நீர்த்துளிகளின் ஊடாகத்தான் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு செல்லுகின்றது. அதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்னென்று சொல்லி சொன்னால், இந்த நாங்கள் சக மனிதருக்கு கிட்டத்தட்ட 1 மீட்டர் இடைவெளியில் நின்று பழகுங்கள், கதையுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. காரணம் என்னென்றால், இந்த நாங்கள் தும்மும் பொழுதோ அல்லது பேசுகின்ற பொழுதோ அல்லது இருமுகின்ற பொழுதோ ஏற்படுகின்ற இந்த நீர்த்துளிகள் வந்து 1 மீட்டரை தாண்டி பயணம் செய்யாது. அதுக்கங்கால் இந்த வைரஸ் பயணம் செய்ய முடியாது. ஆகவே எங்களில் வைரஸ் இருக்கின்ற பொழுது அந்த வைரஸ் வந்து இன்னொருத்தரை சென்றடைவதற்கு நாங்கள் 1 மீட்டர் ஒரு இடைவெளியை பேணுவதும், அதே போல் நாங்கள் இருமுகின்ற தும்முகின்ற பொழுது வந்து கைக்குட்டைகளை பாவித்தோ அல்லது முழங்கையை மடித்தோ அதற்குள் தும்மி அதை தடுத்து கொள்வதும், நாங்கள் பாவித்த கைக்குட்டைகளை மீண்டும் பாக்கெட்டுக்குள் வைக்காமல் அவற்றை உடனடியாக எறிந்துவிட்டு கைகளை கழுவுவதும் ஒரு முக்கியமான தடுப்பு விடயங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக, வீட்டையும் உடைகளையும் சுத்தமாகவும் துப்புரவாகவும் வைத்திருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு வேலைக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ போய் வருகின்ற பொழுது அந்த உடைகளை வந்து உடனடியாக நாங்கள் சலவை செய்வதற்கான வசதிகள் இருந்தால் அது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மற்றது, சுகீனமானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்து, அவர்கள் மறக்கின்ற பட்சத்தில் சிலவற்றை ஞாபகப்படுத்தி, நாங்கள் மறக்கின்ற பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தி, ஒருவருக்கொரு அனுசரணையாக இருந்து இந்த தடுப்பு முயற்சியில் ஒரு கூட்டாக ஈடுபடுதல். அடுத்ததாக, வைத்தியசாலையில் நமது உறவினரோ நண்பர்களோ அனுமதிக்கப்பட்டிருந்தால், கொரோனாவாக இருந்தால் என்ன, வேறு வருத்தங்களாக இருந்தால் என்ன, வைத்தியசாலைக்கு பார்வையாளர்களாக செல்வதை தடுத்து கொள்ளுதல். இது முக்கியமாக எங்களுக்கு நோய் வராமல் தடுப்பதற்கும், அங்கு வேலை செய்கின்ற சுகாதார ஊழியர்கள் சுவதிகளாக இருந்து அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தொடர்ச்சியாக மருத்துவ வசதிகளை செய்வதற்கும் நாங்கள் ஏதுவாக இருக்கின்றோம் என்பதும், எமது உறவினர்கள் சொந்தங்கள் கூட வைத்தியசாலைகளுக்காக பரிசோதனைகளுக்கோ அல்லது அனுமதிக்கப்பட்டிருந்தால் கூட இயலுமான அளவு நாங்கள் வைத்தியசாலைக்கு அவர்களுடன் சேர்ந்து செல்வதையோ அல்லது பார்வையாளர்களாக செல்வதையோ தவிர்த்து கொள்ளல் இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல், கைலாகு கொடுத்தல், கைகுலுக்குதல், முத்தமிடல், கட்டிப்பிடித்தல் போன்ற அன்பை தெரிவிக்கின்ற பரிமாற்றங்களை கூட தவிர்த்து கொள்ளுதல் நல்லது. அந்த வகையிலே இந்த கைகூப்பி வணக்கம் செலுத்துதல் இந்த ஐரோப்பாவில் கூட ஒரு பிரபல்யம் அடைந்து கொண்டு வருகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இவை அனைத்தும் இந்த கொரோனா நோயை தடுக்கின்ற வழிமுறைகளாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, எங்கள் தமிழ் மக்களை பொறுத்தளவில் இந்த தொற்று நோய்கள் என்றும் புதியன அல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த போராட்ட காலங்களிலே மருத்துவ தடைகள் இருந்தன. அந்த காலப்பகுதியிலெல்லாம் எங்களுக்கு தொற்று, எங்கள் தேசத்திலே தொற்று வருத்தங்கள் இருந்தன. அதாவது மலேரியா இருந்தது, டெங்கு இருந்தது, கொலோரா இருந்தது. இப்படியான தொற்று வருத்தங்களையெல்லாம் எந்த மருத்துவ வசதிகளும் இல்லாமல்
எதிர்கொண்டு தற்காப்பு முயற்சிகளை ஏற்படுத்தி மிகவும் வெற்றிகரமாக தாங்கி வந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. இன்று நீங்கள் இலங்கையில் பார்த்தீர்களாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் கூட தற்காப்பு நடவடிக்கைகள் முற்காப்பு நடவடிக்கைகள் என பல்வேறு வகைகளிலே இலங்கைக்குள்ளே இந்த கொரோனா பரவுகின்ற தீவிரத்தை தடுக்கும் முயற்சிகளில் மிகவும் முன்கூட்டியே இயங்க தொடங்கிவிட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே முக்கியமான இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். இன்று உலகெங்கும் இருக்கின்ற சுகாதார ஊழியர்கள் ஒரு அளப்பெரிய பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உலக தமிழ் மக்களும் சுகாதாரத்துறையிலே வேலை செய்கின்றவர்கள் இதற்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. இவர்கள் சுகதேவிகளாக இருந்து தமது கடமையை செய்தால்தான் நாம் இன்று இந்த நோய் பரவலிலிருந்தும் நோய் தாக்கத்திலிருந்தும் வெளிவர முடியும் என்பது மறைக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த கடமையை செய்வதென்பது இவர்கள் சுகதேவிகளாக இருப்பதும் அதே நேரம் இவர்கள் கடமை புரிகின்ற வேலை தளங்களிலே இந்த நோயை கொண்டு போய் பரப்பாமல் இருப்பதும் முக்கியமாகின்றது. அந்த வகையிலே இந்த சுகாதார ஊழியர்களுக்கு மேல் ஒரு மிகவும் சுமையான பழு ஒன்று சுமத்தப்படுகின்றது. இவர்கள் தமது வீட்டிலே தாம் உலாவுகின்ற சூழலிலே இந்த தொற்று நோய் பரவி இருக்கின்ற வாய்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது வீட்டில் உள்ளவர்களும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். அதேபோல் இவர்கள் வேலைக்கு வருகின்ற பொழுது அங்கு நோயாளர்களுடன் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லுகின்ற போது அவர்கள் அந்த கிருமிகளை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒரு சவாலும் இருக்கின்றது. தமிழ் சுகாதார ஊழியர்கள் பலர் இந்த வயோதிபர் இல்லங்களிலே கூட வேலை செய்கின்றார்கள். அந்த வயோதிபர் இல்லங்களிலே வாழுகின்ற மக்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய எதிர்ப்பு சக்தி ஒப்பீட்டளவிலே மிகவும் குறைவானது. அந்த வகையிலே அவர்களுடைய நலன் கருதி அந்த வயோதிப சாலைகளிலே வேலை செய்கிறவர்கள் இன்னும் அதிக கவனத்துடன் தமது நாளாந்த வாழ்க்கையையும் தாம் செல்லுகின்ற இடங்கள் பழகுகின்ற இடங்கள் என தனிப்பட்ட வாழ்க்கையை கூட மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். இது நான் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் இந்த ஊழியர்கள் எல்லோரும் அர்ப்பணிப்புடன் வாழுகின்றார்கள் என்பது இந்த கண்கூடாக தெரிகின்றது. ஆனாலும் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் ஒவ்வொரு சுகாதார ஊழியருக்கும் உண்டு என்பது உண்மை. நல்லது, மிக ஆழமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நேரத்தில் உங்களிடம் இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டும். குறிப்பாக இதற்கு இன்று வரையும் ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று மருத்துவ உலகிலே சொல்லப்பட்டாலும் ஏற்கனவே சில ஏனைய நோய்களுக்காக தடுப்பு மருந்துகள் எங்கள் உடம்புகளிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பு மருந்துகள் இந்த வைரஸிற்கு ஏதேனும் ஒரு துலங்குதலை காட்டுமா அல்லது தடுப்பு தானே மேற்கொள்ளுமா என்பதை ஒரு குறைந்தபட்ச விளக்கங்களை தந்தால் கூட இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நாம் பார்த்தோம், இந்த வைரசு நோய்களை கையாளுவதற்கான மருந்து வகைகள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று. ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, முக்கியமாக தடுப்பூசிகள், அதாவது வேக்சின் என்று சொல்லுவார்கள். இந்த வேக்சின்களை நாங்கள் முன்கூட்டியே பல்வேறு நோய்களுக்கு பாவித்து இருக்கின்றோம். உதாரணமாக சின்னமுத்து, போலியோ போன்ற நோய்களுக்கு வேக்சின்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதால் அந்த வேக்சின்களை முன்கூட்டியே பெறுவதன் மூலம் இந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இன்று நாங்கள் உதாரணமாக பார்த்தோம் என்றால் சிறு பிள்ளைகளிலேயே இதுக்கான வேக்சின்களை போடுகின்றோம். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, வேக்சின் என்றால் என்ன? இந்த வேக்சின்கள் எவ்வாறு இந்த நோயை கட்டுப்படுத்துகின்றன? இந்த கொரோனாவுக்கு ஏன் இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற மூன்று கேள்விகளை பார்ப்போம். வேக்சின் என்பது வந்து இந்த வைரசுகள் வருகின்ற பொழுது அவற்றை செயலிழக்க செய்தோ அல்லது அந்த வைரஸில் உள்ள ஏதாவது பாகங்களையோ பிரித்தோ எமது உடம்புக்குள் அனுப்புவது. அது அனுப்பப்படுகின்ற பொழுது உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்திகளும் எதிர்ப்பு கலங்களும்
மிகவும் அவதானத்துடனும் கவனத்துடனும் தமது எதிரியை தேடி அழிப்பதற்கான ஆயத்த வேலைகளை செய்யுங்கள். அவ்வாறு அவை ஆயத்தப்படுத்தி இந்த எதிரிகளை தாக்குகின்ற பொழுது அவை ஏற்கனவே செயலிழக்கப்பட்டதால் அவர்களுக்கான இந்த எதிர்ப்பு கலங்களுக்கான வேலைகள் இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த எதிரிகள், அதாவது இந்த வைரசுகள் உயிருடன் இந்த உடல் கலங்களுக்குள்ளேயோ உடலுக்குள்ளேயோ நுழைகின்ற பொழுது ஏற்கனவே இந்த எதிரியை இனங்கண்டு வைத்திருக்கின்ற எமது எதிர்ப்பு சக்தியை இதன் தாங்கி நிற்கின்ற வெண்குருதி சிறுதுணிக்கைகள் இவற்றை இனங்கண்டு ஆரம்பத்திலேயே இவற்றை அழித்துவிடும். அதனால் இதனுடைய பரம்பலை, அதாவது மனித உடலுக்குள் இவற்றினுடைய பரம்பலை கட்டுப்படுத்தும். இதுதான் இந்த வேக்சின் செய்கின்ற வேலை. அதாவது உடம்பை ஏற்கனவே தயார்படுத்தி வைத்திருந்து ஒரு வைரஸோ அல்லது ஒரு நோய்க்கிருமியோ உடம்புக்குள்ளே ஊடுருவும் பொழுது தமது எதிர்ப்பு சக்தியினால் அவற்றை கொந்தளிப்பது. ஆகவே இந்த வேக்சின் வந்து ஒரு முக்கியமான பங்கை இந்த சுகாதாரத்துறையிலே ஆற்றி கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த கொரோனா வைரஸுக்கு ஏன் இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுகின்றது. இந்த டாவினுடைய கொள்கையை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அதாவது அதனுடைய அடிப்படையே தக்கென பிழைத்தல், அதாவது இந்த சூழலிலே வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான், இசைவாக்கம் அடைந்து வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் பிழைத்தல் என்பதுதான் டாவினுடைய கொள்கை. அந்த வகையிலே காலத்துக்கு காலம் இந்த பிரபஞ்சத்திலே, அதாவது இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நுண்ணுயிர்களும் சில மாற்றங்களுக்கு உட்பட்டு தமது இந்த சூழலிலே இசைவாக்கப்பட்டு தாம் உயிர் வாழ்வதற்கான புதைமுறைகளை கண்டுபிடிக்கின்றன. அந்த வகையிலே இந்த கொரோனா வைரஸ் என்பது ஒரு புதிய வைரஸ், புதிய குணாதிசயங்களை கொண்ட வைரஸ். முதலில் அந்த வைரஸினுடைய தன்மைகளை, குணாதிசயங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வைரஸினுடைய பகுதிகளை நாங்கள் பிடித்தறிய வேண்டும். அதிலிருந்து தான் அதற்கான வேக்சினை நாங்கள், அதாவது தடுப்பூசியை தயாரிக்க முடியும். அதற்கான கால அவகாசம் இப்பொழுது மிகவும் குறைவாக இருப்பதால் உலகத்தில் பறந்திருக்கும் விஞ்ஞானிகள் அனைவரும் மிகவும் துரிதமாக அதற்கான வேக்சினை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டு உள்ளார்கள். ஆனால் சிலவேளை அந்த வேக்சின் கண்டுபிடிப்பதற்கு முன்பே இந்த கொரோனாவின் பரம்பல் முடிந்து விடுவதற்கான சாத்திய குறுகளும் உண்டு. அது மட்டுமல்லாமல் நாங்கள் வேக்சினை போடுகின்ற பொழுது, அதாவது தடுப்பூசியை போடுகின்ற பொழுது அதற்கான ஒரு கால எல்லை உள்ளது. அதாவது உடம்பு தன்னை தயார்படுத்துவதற்கான ஒரு கால எல்லை வந்து தேவைப்படுகின்றது. சில வேளைகளில் இப்போது நாங்கள் போடுகின்ற வேக்சின் வந்து சில வேளைகளில் கால தாமதமாக கூட இருக்கலாம். ஆகவே அவற்றை நம்பி, மருந்து வரும் அவற்றை நம்பி நாங்கள் காத்திருக்க முடியாது. அதனால்தான் இந்த நோயையோ வைரஸையோ பரவாமல் நாங்கள் காப்பது என்பதே இங்கு நாங்கள் செய்த தற்காப்பும் முற்காப்புமாக இருக்க முடியும். வைத்திய கலாநிதி அவர்களே, இந்த வைரஸ் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது குறிப்பாக பெரியவர்களை தாக்கும் என்கின்ற பேச்சு இருக்கிறது. எனவே யாரைத்தான் அது அதிகமாக தாக்குகிறது? சிறுவர்கள், கற்பனை பெண்கள், வயோதிபர்கள் மற்றும் மிகவும் நோயினால் பாதிக்கப்பட்ட, வெவ்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள், அவர்களுடைய எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். உதாரணமாக ஒரு புற்றுநோயாளி அல்லது ஒரு நுரையீரல் நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டவர், இப்படியானவர்களை நாம் மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும். இவர்களெல்லாம் இந்த நாம் முதல் சொன்ன ஐசோலேஷன், அதாவது தனிமைப்படுத்தல் என்பது இவர்களுக்கு நோய் வர முதலே மிகவும் தனிமைப்பட்ட வாழ்வை வாழ்வதே ஒரு சரியான தெரிவோ என்று கேட்கின்ற அளவுக்கு இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள். அவர்களை கவனமாக பார்க்க வேண்டியது அவர்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களுடைய கடமையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்றை மறந்துவிடக்கூடாது. இந்த தனிமைப்படுத்தல் என்பது இலகுவான காரியம் அல்ல. இந்த தனிமைப்படுத்தல் மன உளைச்சலை கூட ஏற்படுத்தலாம். முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளில் வாழுகின்ற வயோதிபர்களோ நோய்வாய்ப்பட்டவர்களோ மிகவும் மன உளைச்சலுக்கு கூட உள்ளாகலாம். ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பொழுதுபோக்குகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை பாதுகாத்து கைகோர்த்து இந்த
நெருக்கடிக்கு உள்ளால் கூட்டிக் கொண்டு வர வேண்டியது எங்கள் அனைவருடைய கடமையாகவும் இருக்குது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வைத்திய கலாநிதி அவர்களின் கருத்துக்கள் என்பது மிக காத்திரமான பதில்களாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் இந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற மருத்துவ சார்ந்த குறிப்புகள் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது, எல்லாவற்றையும் நம்பி எல்லாவற்றின் ஊடான ஒரு பரிகாரத்தையும் செய்துவிட முடியுமா என்கின்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. அதில் எவ்வளவு நியாயம் இருக்கிறது, அதை பார்த்தவர்கள் பயந்து போய் முடங்கி கிடப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்பி எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதனூடாக பக்க விளைவுகள் ஏற்பட்டு துன்புற்றுக் கொண்டிருக்கின்ற பலரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வைத்தியரிடம் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு கேள்வியை வினவலாம். குறிப்பாக இந்த பொது வெளியிலே பகிரப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மைக்கும் அது மக்கள் மத்தியிலே எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அந்த மருத்துவ குறிப்புகள் என்பதை எப்படி அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்? முக்கியமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற விடயங்கள் அது எமது வாய் மூலமாகவோ அல்லது ஊடகங்கள் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பகிர்ந்து கொள்ளுகின்ற விடயங்கள் அவர்களை கிளிகொண்டு பயமுறுத்தி அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையின் ஒரு குவாலிட்டி, அதாவது அந்த லைஃபினுடைய குவாலிட்டியை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு நிலைக்கு தள்ளக்கூடாது. நாங்கள் ஓடியந்து ஒரு விடயத்தை ஃபேஸ்புக்கிலேயோ அல்லது ஒரு மீடியாவிலேயோ பார்த்துவிட்டு அவர்களுக்கு எந்த ஒரு நம்பகத்தன்மையோ உறுதிப்பாடோ இல்லாமல் அவர்களுக்கு முன்னால் அதையெல்லாம் பிளத்தாக கதைத்து அவர்களை ஒரு கிளிகொள்ள வைக்கின்ற நிலைமைக்கு கொண்டு போகக்கூடாது என்பது அவர்களை சுற்றி வாழுகின்ற எல்லோருடைய கடமையாக இருக்கும் என்பதையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த கண்ணொளி உங்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து தமிழ் நோர்வே வள ஒன்றியத்தின் சார்பிலும் விடைபெற்றுக் கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம். நல்லது. இன்றைய நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியிலே பங்காற்றிக் கொண்டிருந்த வைத்திய கலாநிதி ச லிமலநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தமிழ் நோர்வே வள ஒன்றியத்தின் மிக முக்கியமான ஆளுமையாக இருந்து கொண்டு தாயக மண்ணிலே மக்களுக்கான வைத்தியசாலையினையும் கட்டி கொடுத்த நோர்வே தமிழ் சமூகம் இன்று வரையும் அதற்கான பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. முதலாம் தலைமுறையாக அவர்கள் தங்களை எடுத்துக்கொண்டாலும் அடுத்த தலைமுறைக்கான பெரும் வழிகாட்டலை மிகச்சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இவ்வளவு நேரமும் தனது பதில்களின் ஊடாக ஆளுமை செலுத்திய வைத்திருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஒளிப்பதிவு என்பது நோர்வே நாட்டிலும் பகுதி ஒளிப்பதிவு நடைபெற்றிருந்தது. எனவே அதில் பங்காற்றியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக தொழில்நுட்ப விதத்திலும் ஒளிப்பதிவு போன்ற ஏனைய சில விடயங்களிலும் பங்காற்றியிருக்கின்ற அபிசன், அன்பழகன் மற்றும் பரணிதரன், சஞ்சயன் இவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி பாராட்டி மறுபுற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.